face mask for men. உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ் கால் பண்ணுங்க 9940882200. கனடாவில் குடியுரிமை பெறவும், ஸ்டூடெண்ட் விசா, பிசினஸ் விசா பெறவும் நீங்கள் அணுக வேண்டிய இடம் கேன் நெக்ஸ்ட். உங்களுக்கான மிக சரியான விசாவை கண்டறிய cannext.ca/consultationஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். கேன் நெக்ஸ்ட் கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. எந்த காலகட்டத்தில் நான் ஒன்று டைரக்டராக டேர்ன் ஆகணுன்ற முடிவை நீங்கள் எடுத்தீங்க? இப்போது நான் வந்து ஒரு ரொம்ப நாள் என் மைண்டில் ஒரு ஏன்னா அப்போ நிறையா பாரதிராஜா சாருக்கு ஸ்கிரிப்டை சொல்லுவேன் நிறையா. இப்போ என் மைண்டில் வந்து இந்த பூகுள் பூமம் படம் எடுக்கணுன்ட்டு ஒரு இது இருக்குது. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸில் போய் பர்மிஷன் வாங்கி அங்கே ஆர்மியில் போய் படம் எடுக்கணும் போது ஹிந்தி தெரியணும், இங்கிலீஷ் தெரியணும், அந்த மாதிரி ஒரு டைரக்டர் தேவை. இதையே நம்மளே பண்ணிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் அந்த கற்றுக்கிட்ட விஷயங்கள் நிறையா அந்த இளையராஜா கிட்ட பாரதிராஜா சார்ட்டெல்லாம் கற்றுக்கிட்ட விஷயங்கள். சினிமாங்கிறது இப்போது கார் ஓட்டுறதும் ஃபஸ்ட்டு ரெண்டு நாள் கஷ்டமாக இருக்கும், மூணாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக ஓட்ட ஆரம்பித்தேன். அந்த மாதிரி சரி இப்போது நம்மளே பண்ணிடுவோம்ன்ட்டு பண்ணது தான். அதுக்கு ஆர்ட் டைரக்டர் நான் தான். ஏன்னா ஒரு ஆர்ட் டைரக்டர் கூப்பிட்டு போய் அங்கே போய் பண்ணது இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுனால அதுக்கு ஆர்ட் டைரக்டர்னால் பேசிக்கலி இன்டீரியர் டிசைனிங் அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குனால ஆர்ட் டைரக்ஷன் பண்ணேன். அதுக்கப்புறம் சில படங்கள்லாம் நம்ம சொல்கிற ஐடியாஸு அதெல்லாம் வச்சு இப்போது நீங்கள் இந்த ஆஃபீஸை இன்டீரியர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாங்கள் பண்ணது தான். ஓ, இந்த பூக்குள் பூகம்பம் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய பாடல் கேசட் வெளியிட்ட விழாக்கு எம்ஜிஆர் வந்திருந்தார். ஆமாம், எப்படி நடந்தது? எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு பாடல் கேசட் வெளியிட்ட விழாக்கு வந்தது அதுதான் முதல்ல. பரவாயில்ல, இல்லை சித்ரா நீங்கள் சரியான கேள்வி கேட்டீங்க. இப்போ அந்த பீரியடில் வந்து இவ்வளோண்டு கேசட் தானே அது. ஒரு பாடல் கேசட்டை எம்ஜிஆர் வச்சு பண்ணால் என்னன்னா நான் என்னை வந்து அந்த அலைகளில் இருக்கிறதுக்கு அப்புறம் அடிக்கடி நான் போவேன், அவரை மீட் பண்ணுவேன், என்ன வேணும்னு கேட்பார், எனக்கு ஒன்று வேணான்னுவேன். இது அந்த தொடர்ந்துகிட்டே இருந்தது. நான் ஒரு படத்தில் ஏதோ ஆக்சிடென்ட் ஆகி படுத்துட்டேன், அடிபட்டுருச்சுன்னு கேள்விப்பட்டேன்னா உடனே ஃபோன் பண்ணி வந்துட்டாருங்க. அப்போ வீடு இங்கே தான் இருந்தது. வந்து பார்த்துட்டு போனார், அடிக்கடி போய் பார்ப்பேன். அப்போது அவர் அமெரிக்காவிலேருந்து வந்தார். வந்ததும் இந்த ஆடியோ கேசட் அவரை வச்சு ரிலீஸ் பண்ணால் என்னான்னு போய் கேட்டால் உடனே ஒத்துக்கிட்டார். ஆனால் யாருக்குமே நம்பிக்கை இல்லை எம்ஜிஆர் வந்து இந்த ஆடியோ கேசட் ரிலீஸ் பண்ணுவார்னு. கலைவாணர் இறங்கும், அப்போ அவன் ஈவினிங் மழை பெய்யுது. ஒரு 5 மணி எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது, என்ன கிளம்பலான்னு கேட்குறாரு தலைவர்னு. இல்லை ஏன்னா ஹால் எம்டியாக இருக்குது, யாருமே வரல. கொஞ்சம் பொறுத்து வர சொல்லுங்களேன்னா, ஏன் பொறுத்து வர சொல்ல இல்லை யாருமே வரல, கூட்டம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கணும்னா. கொஞ்ச நேரத்தில் பொறுத்து பார்த்தா ஒரு எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது, ஒரு 4000-5000 பேர் கடகடன்னு வந்தாங்க. ஆள் உள்ளே வந்தாங்க, தலைவர் கிளம்பிட்டாரு, நாங்கள் கிளம்பி வந்துட்டார். அதுக்கப்புறம் நிறையா சினிமா பீப்புள் வந்தாங்க, கதவெல்லாம் முடிந்தது, தேவர் நாட் அலவுட். அப்படி நடந்த ஒரு விஷயம். அதில் அவர் பாராட்டி பேசினார், அவருடைய பிளஸ்ஸிங்ஸ். அப்போது பிரசாந்தை கூப்பிட்டு ஒரு தடவை அவர்கிட்ட போனேன், ப்ளஸ் பண்ணார் அவர். அவருடைய பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் பிரசாந்த் வந்து ஒரு இந்த பாப்புலாரிட்டி கொண்டாந்தது என்னுடைய ஃபீலிங். நீங்கள் தமிழ் தவிர தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இப்படி பல லாங்குவேஜ் நடிச்சிருக்கீங்க. மற்ற மொழி படங்களில் நடிக்கும்போது எப்படி இருக்குது இந்த அந்த அனுபவம் உங்களுக்கு? எனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சதுனால அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. நான் சின்ன வயசுலேயே மலையாளம் படிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது, எழுத படிக்க கற்றுக்கிட்டேன், கொஞ்சமாக பேசுவேன். அங்கே போய் மலையாளம் நடிக்க ஆரம்பித்தோன்னா மலையாளத்தை ஃப்ளூயண்ட்டாக பேசுனவர் ஒரு இது வந்தது. ஏன்னா எல்லாரோடையும் மலையாளத்தில் பேச வேண்டிய சிச்சுவேஷன் வந்தது. அதே மாதிரி தெலுங்கும் ஃப்ளூயண்ட்டாக பேசுவேன்னா, ஹிந்தியும் நல்லா ஸ்கூலில் செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி தான். அதனால் மற்ற லாங்குவேஜ் இப்போது நியூ டெல்லி வந்து நான் பண்ண கேரக்டர் வந்து மலையாளம், கன்னடம், தெலுங்கு. ஆமாம், பல மொழிகள் எல்லா லாங்குவேஜும் அந்த கேரக்டர் நான் தான் பண்ணேன். ஹிந்தியில் வந்து ஜிதேந்திர பண்ணார், அதே மாதிரி தெலுங்கில் வந்து கிருஷ்ணம் ராஜ் பண்ணார். இப்படி அந்தந்த லாங்குவேஜ் ஹீரோஸோட அந்த கேரக்டர் பண்ணால் எல்லா லாங்குவேஜ்லையுமே அந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த சினிமா உலகில் ஒரு நடிகராக ஏதாவது பிரச்சனையை சந்திச்சிருக்கீங்களா நீங்கள்? நான் யாருக்கிட்டும் எந்த காலத்துலையும் எந்த உதவிக்கும் போனது கிடையாது. அதே மாதிரி உதவி செய்யவும் நான் தயங்கினது கிடையாது. அதனால் பின்னாடி என்னை பற்றி தெரியாதவங்கன்னா சில விஷயங்கள் சொல்லலாம். பிரசாந்தோடைய லைஃபை கெடுக்கிறது அவங்க அப்பான்னு சொல்லலாம். அவரை வந்து சினிமாவே வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தவன் தான்.
டாக்டர் ஆகணும்னு நினச்சிருந்தேன். அவருடைய அவர் நடிக்க வந்த ஒரு பாடு நடிக்கிறதே நிறுத்திட்டு, ஏன்னா அவர் சினிமா ஷூட்டிங்கே பார்த்தது கிடையாது. இப்போது திடீர்னு பாரதிய ராஜா அங்கே வரான்னா, பிரசாந்த் பாரதிய ராஜா, பாரதிய ராஜா வராது, பாலச்சந்திரன் வராரு, அவர் வராரு, நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது ஒரு மேனேஜரை வச்சு மேனேஜ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டங்கிறதுனால சில விஷயங்கள் அவர் பிரசாந்துடைய டேட்டு கிடைக்காதவங்க அவரை வச்சு படம் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஒருத்தர் வந்து படம் கேட்கும்போது இவர் பண்ண முடியுமா முடியாதான்னு, அது சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருந்திருக்கும், அவங்க தப்பாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் தான் சந்திச்சிருக்கேன் தவிர வேறு எனக்கு எந்த இது நடந்ததில்லை. மலையூர்மா மட்டும் ஒரு இன்சன்ஸ் சொன்னேன், ஹெல்ப் பண்ண போய் மொத்தம் பேரை போட்டு அந்த ஃபேமிலியை மேலே கேஸ் போட்டது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கில்ல. அது அந்த மாதிரி இயக்குனர் ஆன பிறகு ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் உங்களுக்கு வந்திருக்கா? இல்லை, இப்போது நான் நிறைய டைரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பிரசாந்த் கூட வந்து பார்த்தேன் ரெசிடென்ட் பண்ணும்போது ஹரி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்பாட்ட சொல்லி எனக்கு ஒரு படம் வாங்கி கொடுங்க. அவரை வந்து இப்போ டைரக்டர் ஆக்கணுங்கிறதுக்காக ஒரு பெரிய கம்பெனிகள் போக முடியல, அது நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் பண்ண வேண்டியதாகி போச்சு. அப்படி பண்ண விஷயந்தான் தமிழ். அமுதாத்வராஜ், ஆமாம். அதே மாதிரி நான் வந்து சாகசன் ஒரு படம் பண்ணேன், ஒரு டைரக்டரை போட்டிருந்தேன். ஜானின்னு ஒரு படம் பண்ணேன், ஒரு டைரக்டர் பண்ணேன். அதெல்லாம் நானே பண்ணியிருந்துருக்கலாம். இப்போ என்னென்னா சில விஷயங்கள் நம்ம சொல்கிறத பண்ண முடியலன்னா நம்ம போய் இறங்கி செய்ய வேண்டியதாக இருக்குது. அது வந்து புதுசாக வரவங்களுக்கு, இப்போது ஒரு காரை ஓட்ட சொல்கிறோம், விலை வந்து காரை கையில் கொடுக்குறோம், அப்படி இப்படி ஓட்டும்போது கொஞ்சம் கீழே இறங்குவோம், நான் 2 நிமிஷம் ஓட்டுறேன்னு சொல்லி போய் சேர்கிறதுல தப்பு கிடையாது. அப்படி நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ சில சாங்ஸ் வந்து கம்போஸ் பண்ணி வாங்கிட்டு வரும்போது இது சரியாக வராது, வேறு பாட்டு பண்ணிக்கலாம்னு சொன்னால் அது தப்பாக நினைக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள். நீங்கள் டைரக்ட் பண்ண ஆனகன் ரொம்ப வித்தியாசமான ஒரு திரைப்படம் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும், ஏன் அந்த படம் பெரிய வெற்றி அடையலை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிரசாந்த் பெண்வேடம் போட்டது அவருடைய ரசிகர்களுக்கு பிடிக்கல, ஆனால் அதில் நிறைய காமெடி இருந்தது, அந்த காமெடியை ரசித்தாங்க. அது எனக்கே நிறைய எதிர்ப்புகள்லாம் இருந்தது, நீங்கள் என்ன ஒரு நல்ல ஆக்ஷன் ஹீரோ பண்ணாமல் இந்த மாதிரியெல்லாம் படம் பண்ண வைக்கல, நிறைய எதிர்ப்புகள். அந்த படத்தில் வடிவேலு வந்து கலைக்கு இருப்பார். உங்களுடைய திரைவாக்கில் பார்த்தீங்கன்னா நகைச்சுவை நடிகரில் ஒரு பக்கம் கவுண்டமணி, இன்னொரு பக்கம் வடிவேலுவோட பல படங்கள் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இப்போது ஒரு பீரியடில் கவுண்டமணி செந்தில் பாப்புலராக இருக்கும்போது ஆனாடகனில் வடிவேலு அப்போ தான் என்ட்ரு ஆகிறார். அவர்கிட்டையும் சொல்லுவேன் நான், அது மாதிரி வேறு நகைச்சுவை நடிகர்லாம் இருக்காங்க இதில், நீங்கள் கொஞ்சம் பார்த்து இன்வால்மெண்ட் இன்வால்மெண்ட்டோடு பண்ணணும்னு சொல்லி அவர் கேரக்டர் நல்லா டெவலப் பண்ணி பண்ண வச்சோம், அவரும் நல்லா பண்ணியிருந்தார் அதில். அதே மாதிரி மம்பட்டியான் பண்ணும்போது கவுண்டமணி வருவார், கூட இருப்பார், போவார், எல்லாமே ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட் தான். ஒரு காலகட்டத்தில் வந்து பிரசாந்தினுடைய பட வாய்ப்புகள் குறைஞ்சது, நீங்கள் சொன்ன மாதிரி உங்களையே கூட பல பேர் குற்றம் சாட்டினாங்கன்னு சொல்கிறீங்க. பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் நினைவூட்ட விரும்புகிறேன் நான். பொன்னர் சங்கர்னு ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் பண்ணுன்றது எனக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. கலைஞருடைய கதை வசனத்தில் ஒரு படம் ஆரம்பித்தேன். அந்த படம் வந்து 2006 ஆரம்பித்தோம், 2011 தான் முடிஞ்சது அந்த படம். ஏன்னா டூயல் ரோலு, பெரிய ஸ்டார் காஸ்ட்டு, நிறைய ஆர்மி பட்டாளம், 5 வருஷம் சிரமப்பட்டு அந்த படம் பண்ணோம். அந்த படம் இல்லாமல் பிரச்சனை வேறு படங்கள் பண்ண வாய்ப்பு குறையில. அதுவும் இந்த கம்பேக்குன்னு சொல்கிறது, காணா போனன்னு சொல்கிறதெல்லாம் நான் என்னால் ஒத்துக்கவே முடியல. 2011 தான் ரிலீஸ் ஆச்சு. அப்போது அதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி தான் படம் ரிலீஸ் ஆச்சு. எலெக்ஷன் முடிஞ்சது, ஆட்சி மாறிச்சு, இந்த படமும் தியேட்டர்லேருந்து எடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நான் வந்து மலையூர் மம்பட்டியான் பண்ணேன் பிரசாந்த் வச்சு, அப்புறம் ஜானி சாகசம். இப்போ அவர் வந்து பட வாய்ப்புகள் கேட்டு கம்பெனிலாம் ஏறி இறங்கியிருந்தார்னா அவர் காணா போயிட்டார், பட வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லலாம். பட வாய்ப்புகள் எப்போவுமே நமக்கு, அவருக்கு வச்சு படம் எடுக்கிற ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு கம்பெனி இது ஸ்டார் மூவிஸு. நல்ல டைரக்டர்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வச்சு அவரை நல்ல படங்கள் எடுக்கணும் தான், ரிலாக்ஸ்டாக படம் பண்ணுறதானே தவிர பட வாய்ப்புகள்னு வந்து இப்போ சமீப காலத்தில் பார்த்திங்கன்னா பொன்னர் சங்கர்லேருந்து இது வரைக்கும் நம்மளுடைய பேனலில் தான் படம் எடுத்துகிட்டு இருக்கோம். அடுத்தவங்க படம் பண்ணணும்னு எதிர்பார்க்கல, பட் நல்ல டைரக்டர்ஸ் வச்சு படம் பண்ணணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அப்படி பட தயாரிப்பாளர்கள் வந்து வானான்னு யாருமே சொல்லி, இப்போ வந்து மணிரத்னம் படம் எடுக்கணும்னு நினச்சார்னா பிரசாந்த் வச்சு எப்போனா எடுப்பார், அவர் வந்து ஏன் இப்படி எடுக்கிறீங்க யாரும் கேட்க போகிறதில்ல. சங்கர் படம் எடுக்கணும்னு நினச்சார்னா அவர் வச்சு படம் எடுக்க போகிறாரு. அந்த வாய்ப்புகள்லாம் நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம அவாய்ட் பண்ணலையே.
புரியுதவங்களா சொல்லுங்க. அதனால் நம்ம ஓன் பேனரில் படம் பண்ணும்போது நம்ம வசதிக்கு படம் பண்ணிக்கிறோம், இன்னொரு கம்பெனியில் ஏறி வாய்ப்பு கேட்குற சூழ்நிலை மேலே பிரச்சனை கிடையாது. இல்லை, வாய்ப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவரை தேடி வாய்ப்புகள் வரும். அது மாதிரி வாய்ப்புகள் வரும்போது நல்ல கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவார். இப்போ நிறைய படங்கள் இப்போ கேட்டுட்டு தான் இருக்காங்க, அதில் வந்து அவர் செலக்ட் பண்ணிட்டுருக்காரு. ரெண்டாவது, எல்லாம் நினைக்கிற மாதிரி கதையை நான் கேட்டு இப்படி நடி இதை செய் அப்படின்லாம் கிடையாது. கதையை அவர் தான் கேட்குறா, அவர் தான் செலக்ட் பண்ணுறாரு. அவர் சொல்கிறது தான் நாங்கள் கேட்குறோமே தவிர நாங்கள் சொல்கிறது அவர் கேட்கறது கிடையாது. பிரசாந்தை இயக்கிறதுக்கு மற்ற இயக்குநர்களுக்கு நீங்கள் வாய்ப்பே தரதில்லைன்னு உங்கள் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு இன்றைக்கி காலகட்டத்தில் இருக்கிற பெரிய இயக்குநர்கள்லாம் நீங்கள் எப்போ அப்ரோச் பண்ணும்போது அவங்க ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக இருக்காங்க. ஒன்று நான் சொன்னேன் இல்லையா, மம்முட்டியான் பண்ணும்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்க்கும்போது எல்லாமே நிறையா கமிட்மெண்ட்டில் இருந்தாங்க. இப்போ நாளைக்கே ஒரு நல்ல பெரிய டைரக்டர் வந்து படம் பண்ண நினச்சாருன்னா கண்டிப்பாக பிரசாந்த் பண்ணுவார். அதை நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த படத்துக்கு அப்புறம் அந்தகனுக்கு அப்புறம் நிறைய வெளி டைரக்டர்ஸு வெளி கம்பெனி பண்ணுவார். எப்போ பிரசாந்தனுடைய திருமணம் இருக்கும் தெரியும்? இந்த படம் ரிலீஸ்க்கு இம்மீடியட்டாக அடுத்த மாதமே கல்யாணம் பண்ணிடலாம். காதல் திருமணமாக இருக்குமா இல்லை அரேஞ்ச் அரேஞ்ச் மேரேஜ் தான் இருக்கும். இந்த அந்தகன் திரைப்படத்தை பற்றி சொல்லுங்கள். அந்தகன் வந்து இந்தியில் மிகப்பெரிய ஹிட்டான ஒரு படம். அது அந்த பிரசாந்த் வந்து பியானோ பிளேயரு, சின்ன வயசுலேருந்து பியானோ கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறதுனால இது வந்து ஒரு சூட்டபுளான கேரக்டர், ஏன் பண்ண வைக்கக்கூடாது பிரசாந்த் நினச்சி தான் நம்ம ஆரம்பித்தோம். அது வாங்கிறதுக்கு நிறைய போட்டிகள் இருந்தது, நிறைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸு ஆர்டிஸ்ட் எல்லாமே இந்த படம் பண்ணணுங்கிற ஒரு இதில் இருந்தாங்க. அது அந்த கம்பெனி கூட என் கூட நிறையா தொடர்பு இருந்தோம். நம்ம குயின் வாங்கியிருந்தோம், ஸ்பெஷல் 26 படங்கள் வாங்கியிருந்தோம். அதனால் அவங்க என்னங்கன்னா விலையை ஏற்றி ஏற்றிட்டு போவோம், ஒருத்தராக போய் ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் நான் ஒரு பெரிய விலை கொடுத்து தான் வாங்கினாங்க. அப்படி ஆரம்பித்த படம் இந்த ஸ்டார் காஸ்டெல்லாம் வித்தியாசமாக பண்ணலாம், இன்றைக்கி இருக்கிற பவர்ஃபுல் ஆர்டிஸ்ட் இதில் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சி தான் ஸ்டார் காஸ்ட் அப்படி இன்க்ரீஸ் ஆகி டைப் வச்சு. கார்த்திக் வந்தார், சிம்ரன் வந்துச்சு, பெரிய ஆனந்த், சமுத்திரகனி, யோகி பாபு, மோகன் வைத்யா, செம்மலர், வனிதா, விஜயகுமார், லீலா சாம்சன், சின்ன கேரக்டர் கூட பூவையார் அந்த சின்ன பையன், அது மாதிரி பெசன் நகர் ரவி, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட், கேஎஸ் ரவிக்குமார் அதில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே வேறு டைமென்ஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க படத்தை. இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தினுடைய இம்பேக்ட் வந்து இந்த ஆர்டிஸ்ட் எல்லாமே ஒவ்வொரு பில்லராக ஒவ்வொரு ஏரியாவில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருத்தருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக. இப்போ ஊர்வசி பார்த்தீங்கன்னா பிச்சு உதறி இருக்கு அந்த படத்தில். அதே மாதிரி வனிதா விஜயகுமாருக்கெல்லாம் தீனி, இந்த படம் வந்து ஒரு நல்ல தீனி. இதை நீங்கள் வந்து ஒரு படமாக பார்க்காம ஒரு ஒரு ஏதோ லைவாக நடக்கிற மாதிரியான ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் தெரியும். அது எப்படி ஆரம்பித்தது எப்படி முடிஞ்சதுன்னு தெரியாத மாதிரியான ஒரு படம் இது. நிறைய சஸ்பென்ஸு, ஒரு பிளாக் த்ரில்லர், காமெடி, உங்களை அறியாமல் சிரிக்க வைக்கும், உங்களை அறியாமல் பயமுறுத்தும், அந்த மாதிரியான ஒரு படம். ஒரு ஒரு வித்தியாசமான கலவைன்றதுனால தான் இதை பண்ணணுங்கிற ஒரு வெறி இருந்தது எனக்கு. சந்தோஷ் நாராயணன் எப்படி இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வந்தார்? இதுதான் ஒரு பிரசாந்துக்கு டிஃப்ரெண்ட்டான மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் போட்டு பண்ணணுங்கிறதுனால தான், இல்லை தமன் வச்சு பண்ணோம் நம்ம, அடுத்தது சந்தோஷ் நாராயண் வச்சு பண்ணலான்னு பண்ணோம். இடையில் நீங்கள் நடித்த படத்தில் வந்து ஒரு மறக்க முடியாத படம் வந்து மணிரத்னத்துடைய செக்கச்ச வந்த வானம். ஒரு பக்கம் பாரதி திராவிட பணியாற்றிருக்கேன், இந்த பக்கம் மணிரத்னம், ரெண்டு பேருமே ஹார்ட் ஒர்க்கிங். அவங்கள மாதிரிலாம் காலையில் நாங்கள் வந்து முட்டத்தில் ஷூட்டிங் பண்ணும்போது 4 மணிக்கு எழுப்புவாங்க. பஸ்ஸில் ஏற்றுனாங்கன்னா காலையில் கொண்டு போய் லொக்கேஷனில் இறக்கும்போது அந்த 9 மணி பிரேக்கு விட்டால் தான் டீயே குடிக்க முடியும், டிஃபனே சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி ஒரு கப் டீ கூட குடிக்க முடியாது. அதே மாதிரி கரெக்டாக 1 மணி பிரேக்னால் 1 மணி பிரேக்கு, அப்போ தான் சாப்பாடு. ஈவினிங் 6 மணிக்கு பேக்கப் பண்ணணும், இண்டோர் வந்துடுவார் பாரதிதாஜர். இண்டோர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 9 மணிக்கு மேலே அசிஸ்டன்ஸ்லாம் வச்சு டிஸ்கஸ் பண்ணுவார். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4 மணிக்கெல்லாம் மணிரத்னம் எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி கொண்டு போய் லொக்கேஷனில் இறக்கிடுவாங்க. 6 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட்டு, ஒரு கேப் இருக்காது, ஒரு இது இருக்காது. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் நான் போகும்போது எனக்கு மணிரத்னம் கூட வந்த ஒரு இது, காலையில் 6 மணிக்கு போயிட்டேன். போயிட்டோடனே 9 மணி எனக்கு பசிக்குது மெதுவாக, விட்டுக்கிறேன் மிஸ்டர் மணி என்ன ஏன் பிரேக்ஃபாஸ்ட், ஆஃப்கோர்ஸ் 5 மினிட்ஸ் அப்படின்னா போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தேன். ஆனால் அவர் ஒர்க் பண்ணுறத பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு 1 மணிக்கு பிரேக்கு கூட சில நேரத்தில் இருக்காது. ஈவினிங்கு நைட்டு அந்த ஷூட்டிங் முடிகிற வரைக்கும் பிரசாந்த் வந்து சொல்லப்பில்ல, திருடாதிருட டைமில் காலையில் 4 மணிக்கு லொக்கேஷன் போனோம்னா அந்த சன்ரைஸ் ஷாட்டு அது இது, அதனால தான் அவருடைய படங்கள் ஜெயிக்கிறது. இப்போ வாரதிராஜெல்லாம் ஜெயிச்சதுக்கு காரணம் அந்த ஹார்ட் ஒர்க்கிங்.
ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணுற டைரக்டர்ஸ் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய வெற்றி அறியும், அது வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் இருக்குது. நான் சிம்புவை பற்றி உங்களுடைய பேட்டி ஒன்று நான் பார்த்தேன், ஒரு பரபரப்பாக எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கிறது தான் சரி அப்படின்ட்டு. இல்லை, இப்போது பப்ளிசிட்டி தேவைதானே. ஒரு சினிமானும் போது நம்ம சில நேரத்தில் பெய்டு பப்ளிசிட்டி பண்ணுறோம், சில நேரத்தில் அதுவோ ஆட்டோமேட்டிக்காக பப்ளிசிட்டி கிரியேட் ஆகும். நீங்கள் பிரசாந்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, ஒரு தந்தையாக? எனக்கு வந்து இப்படி ஒரு மகன் கிடைச்சதுக்கு நான் வந்து போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய முதல் பட நாயகனான கார்த்திக் உங்களுடைய அந்தகன் திரைப்படத்திலேயே நடிச்சிருக்காரு, உங்களுடைய இந்த நீண்டகால நட்பை பற்றி சொல்லுங்கள். கார்த்திக் வந்து இந்த படம் நான் கேட்ட உடனேயே பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் mktg.t.talkies.